தமிழர் நாகரிகத்துடைய, அதாவது தங்குமிடங்களாக இல்லாமல் அடக்கம் செய்யும் இடங்களாகவும் இருக்காமல் அந்த இடம் வந்து ஒரு தொழில் முனைப்பு சார்ந்த இடமா இருந்திருக்கு. வீவிங் இருந்திருக்கு, மெட்டலர்ஜி இருந்திருக்கு, அங்கு வந்து பல விதமான தொழில்கள், சாயப்பட்டறை இருந்திருக்கு. இதெல்லாமே வந்து அந்த இடத்துல கண்டிருந்து உலகுக்கு வெளிப்படுத்தும் பணி நடந்திருக்கிறீர்கள். அகழ்வாய்வுகள், 70 அகழ்வாய்வுகள் செஞ்சிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கியாலஜி துறை ஆரம்பிச்சு 1961 இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த துறை மேல மிகப்பெரிய நேசம் இருந்தது. அவர் வழிநடக்கும் அரசு இன்னைக்கு வந்து பெரிய அளவில் முதலீடு செய்து 4 இடங்கள்ல அதுங்க இப்ப எக்ஸிபிஷன் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கோம், கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். கொந்தகை, அதாவது கீழடி சார்ந்த கிளஸ்டர்ஸ், 4 கிராமங்கள், அதை சுத்தி இருக்கிற 4 கிராமங்களையும் சேர்த்து கீழடி கிளஸ்டர் ஒன்று பண்ண போறோம். மற்றும் இன்னும் 3 இடங்கள் வந்து நம்ம அழகன்குளத்துல ஏற்கனவே அகழ்வாய்வு நிறைய செஞ்சிருக்கோம், அதுல மீண்டும் ஒரு அகழ்வாய்வு. அதே போல நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இடத்துல பண்ணப்பட்டோம், அது ஆதிச்சநல்லூர் என்ற இடம். மிக மிக புராதனமான இடம். 1901 வருஷம் பிரெஞ்சு அறிஞர் ஒருவர் அங்கே முதல்ல ஆய்வுகள் செஞ்சு நம்ம அது என்ன தாழி, முதுமக்கள் தாழிகள் அங்கே அதிகமாக கண்டெடுக்கப்பட்டது. அது வந்து ஒரு பெரியல் சைட்டில் ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ஒரு சைட் மியூசியம் அங்கே உருவாக்கியிருக்கோம் தமிழக அரசாங்கத்தில். அதை விரைவில் கியூரேட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம். அந்த இடத்துல ஒரு இது பண்ண போகிறோம். மொத்தம் 4 இடங்கள் சொல்லியிருக்கோம். எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து 2 இடங்களில் நம்ம வச்சுருக்கோம். எப்படி கரை நாகரிகமும் வைகைக்கரை நாகரிகமும் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும், அதே போல தாமிரபரணி கரை நாகரிகத்துக்கும் ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஸ்டடி வெஸ்டர்ன் காட்ஸில் பண்ணியிருக்கோம். ஈஸ்டர்ன் காட்ஸில் பண்ணுறதுக்கு நம்ம பெர்மிஷன் கேட்டிருக்கோம். அந்த ஒரு 6 முக்கிய அகழ்வாய்வுகள் இந்த ஆண்டு தோங்கிறது தான் ஏற்பாடு. 4வது வந்து கொடுமணல், ஈரோடு கொடுமணலையும் பண்றது. கொடுமணல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டலஜிக்கல் சயின்ஸ். அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொடுமணல், ஈரோடு கொடுமணல் இப்போ ஏசே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம அதை எடுத்து பண்றதுக்கு ஏற்பாடு செய்ய போறோம். ஏசே நாம வந்து ஒருங்கிணைந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து ஒரு 120 அகழ்வாய்வுகள், 70 சைட்ல பண்ணியிருக்காங்க சுதந்திர இந்தியால. நம்ம வந்து ஒரு 70 அகழ்வாய்வுகள், 40 சைட்ல பண்ணியிருக்கோம். இந்த 70 120 190 அகழ்வாய்வுகளையும் வெளி உலகக்கு கொண்டு வருவது மிக முக்கியம். கீழடியில் நம்ம கிடைச்சது ஒரு பக்கம்னாலும் அதை வெளியே கொண்டு போகிறது. சிக்காகோவில் போய் நம்ம இந்த மாநாட்டுக்கு கீழடியின் தாய்மொழியின் பேர் வச்சு அங்கே ஒரு எக்ஸிபிஷனை கொண்டு வச்ச உடனே 7000 தமிழர்கள் உலக தமிழர்கள் வந்து பார்த்தாங்க. அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத பலரும் வந்து பார்த்தாங்க. அது வந்து ஒரு இந்திய நாகரிகத்தின் ஒரு அங்கமாக அவங்க அங்கீகரித்து கொண்டு போகிறப்ப தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மீடியாவும் இன்னைக்கு பிபிசி உட்பட எல்லாம் வந்து நின்றுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த காட்சிப்படுத்துதல் முக்கியம். நம்ம நேர்மை தவறாமல் ஆய்வு செய்வது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆய்வறிந்து கண்டுபிடித்த விஷயங்களை காட்சிப்படுத்துவது. அது வந்து இந்த 190 அகழ்வாய்வுகளுமே நம்ம எடுத்து கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுக்குதான் ஒரு டிஜிட்டல் மியூசியம் அறிவிச்சிருக்கிறோம். வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப எங்கோ அர்ஜென்டினால இருக்கிற ஒரு மனிதன் அந்த VR கேமரா மூலமாக கீழடியில் வந்து பார்த்த அனுபவத்தை நம்ம உருவாக்க முடியும். அதை செய்யறதுக்கு இப்ப எங்க துறையில அறிவிச்சிருக்கிறாங்க, கண்டிப்பா செய்வோம். நீங்க சொன்ன உங்க கருத்து, கொடைக்கானலை ஒட்டி இருக்கிற இடங்கள் வந்து நிறைய ப்ரீ ஹிஸ்டாரிக் இருக்குங்க. வரலாறு வந்து 7 கட்டங்களாக நம்ம வரலாற்றை பிரிக்கிறோம். ஓகே, இது வரலாற்றுக்கு முற்பட்ட ஒரு பகுதி, ப்ரீ ஹிஸ்டாரிக்னு சொல்லக்கூடியது. அதுல கற்காலம், கற்காலத்துல 3 பகுதிகள் உங்களுக்கு, பாலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக். அதாவது லித்திக்னாலே கல் அப்படின்னு அர்த்தம். எங்க சுகாசில பாத்தீங்கன்னா லித்தோ ஆஃப்சைட் அப்படிமா, லித்தோனா கல்லுல அடிக்கிறது. அந்த கல்லுக்கு வந்து பாலியோன்றது ஆதிமனிதன். ஸோ ஆதிமனிதன் முதல்ல இருந்த அந்த கற்காலம் பாலியோலித்திக் வந்து இங்க நிறைய கண்டடிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா நீங்க சொல்ற பேத்துப்பாறை கிராமத்துல வந்து பல கல் திட்டைகள், நம்ம ஆங்கிலத்துல டோல்மன் டோல்மன் சொல்லுவோம், அந்த டோல்மன்ஸ் நிறைய அங்க கிடைக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும், கோர்வைப்படுத்தணும். எதிரம்பாக்கத்துலதான் உலகத்துல முதல்ல வந்து கல் ஆயுதங்கள் கண்டறியப்பட்டன. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் அவன் கல்லுல ஆயுதம் பண்ணியிருந்தான். அப்படின்னா அவன் கொஞ்சம் அட்வான்ஸ்டு, சாதாரண உரங்கள் இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்தவன் கிடையாது. அது வந்து அந்த இடத்துல கல் ஆயுதங்களை 6500 கல் ஆயுதங்கள் அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டு எல்லாமே நம்ம எக்மோ மியூசியத்தில் வச்சிருக்கோம். ஆனா இப்ப என்ன தொழில்நுட்பம் உயர உயர நம்ம ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை வச்சு கரெக்டா கண்டுபிடிக்க முடியுது. 375,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே மனிதன் நடமாடி கொண்டிருந்தான் என்பது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. அதனோட ஒரு தொடர்ச்சியா தான் நான் இங்க கொடைக்கானல் இருக்கிற விஷயங்களை பாக்குறேன். இப்ப பேத்துப்பாறை கிராமத்துல பொதுமக்களா எடுத்து கொஞ்சம் பண்ணிருக்கீங்க. இத துறை சார்ந்த ஆய்வு நிகழ்த்தி முதல்வர் வந்து இந்த துறைக்கு அதிகமாக கவனம் கொடுக்கிறாரு, அதிகமாக அட்டென்ஷன், நிதி உதவி எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்க வந்து அதை
ஆய்வு செய்வோம். அடுக்கம் என்ற வனப்பகுதியில பெருமாள் மலை கிராமத்துல சொல்லியிருக்கீங்க, அது பாண்டியருடைய கோட்டை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ 12 கோட்டைகள் அந்த வாட்டி எடுத்திருக்கோம். இது வரைக்கும் தமிழக அரசாங்கத்துல பண்ணவே பண்ணல, மத்திய அரசாங்கம் பண்ணவே பண்ணல. 12 கோட்டைகள் எடப்பாடியார் அரசாங்கத்துல 24 கோடி செலவுல நம்ம மீட்டெடுத்துட்டு இருக்கோம். அந்த கோட்டைகள் எல்லாம் ஏசிய வந்து 5 கோட்டைகளை சரி பண்ண வச்சிருக்கோம். செஞ்சு கோட்டைகள் கூட அந்த கோட்டைகள், தமிழ்நாடு வந்து கோட்டைகளின் தலைநகர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளும் கோட்டை எங்கேயுமே கிடையாது. அது வேலூர் கோட்டைக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள ஒரு 50 கோடியில் அதை வந்து சரிபடுத்திட்டு இருக்கிறோம். இது மாதிரி எல்லா கோட்டைகளையுமே சரி பண்ணுறது நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். துறை ரொம்ப சின்ன துறை, எங்களால் 9 ஆர்கியாலஜிஸ்ட் வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். அதை அறியப்படுத்துறதுக்கு இப்போ முதல்வர் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை மாற்றிட்டு கொடைக்கானலுடைய முத்திரையும் தமிழக வரலாற்றில் கண்டிப்பாக இருக்கும், அதற்கு ஒரு இடம் இருக்கும் நான் நம்புறேன். உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணம் இல்லா தொலைக்காட்சி, உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.